எனக்கு பணம் வந்து ஒரு சாதாரணமாவே தெரியல சார். இன்னைக்கு வந்து இந்த அம்மாவுடைய வந்து இந்த உங்களுடைய கையை பிடிக்காதுன்னா நான் என்ன ஒரு நாம இல்லாம போயிடலாம், ஆனா என்னோட பொண்ணுடைய பேர் வந்து அந்த இடத்துல நிலைக்கணும் அப்படின்றது. என்னன்னா நிறைய அள்ளிக்கிறது தான் நிறைய பேர் இருக்காங்க, அள்ளி கொடுக்கறதுக்கான ஆட்கள் ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. அப்படி கொடுக்கிற ஆட்களை பார்த்து அவங்கள கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமை. அதனால தான் இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். அதான் ரொம்ப முக்கியமான நம்ம ஆயி பூர்ணம் அம்மாளவங்க கொடிக்குளத்துல அரசு உயர்நிலை பள்ளிக்கு கூடுதல் கட்டடம் கட்ட தங்களுடைய நிலத்தை 1.52 ஏக்கர் நிலம் அதனுடைய சந்தை மதிப்பு ஏறக்குறைய 7.5 கோடின்றாங்க. நிர்ணயிக்கப்பட்ட மதிப்பே 4.5 கோடி. அதை வந்து அவ்வளவு மதிப்புள்ள அந்த நிலத்தை அரசு பள்ளிக்கு கல்வித்துறைக்கு எழுதி கொடுத்து யாரிடமும் சொல்லாமல் அவங்களா நேரடியா போய் சிஓவை பார்த்து ஒரு பத்திரத்தை கையில கொடுத்துட்டு அடுத்த நாள் யாருக்கும் தெரியாம சட்டம்லாம் வந்து வேலை பார்த்துக்கிட்டு வங்கி. எவ்வளவு பெரிய விஷயம், மிக சாதாரண விஷயம் தான். இவங்கதான் மாணிக்கங்கள், உண்மையான மாணிக்கங்கள். நான் முதல்ல குறிப்பிட்டதை போல வாரி எடுத்துக்கொள்ளத்தான் எல்லா மனசும் இருக்கு. பணத்தின் மீது தான் வந்து எல்லா மனமும் வந்து உலகத்தில் சமூகத்தில் மிக உயர்ந்தது வந்து பணம் தான் அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. பணத்தை விட உயர்ந்தது இந்த சமூகத்தில் நிறைய இருக்கு. பார்க்க வரலாமான்னு கேட்டேன். பேங்க்ல பண்ற 5 மணிக்கு வேலை வாங்கினாங்க. எனக்கு யாருமே தெரியாது சாரி. அப்புறமேல எங்க அக்கா அவங்க சொல்றாங்க, ஐயோ அவர் வந்து எம்பி, இங்க மதுரையோட இவங்க எம்பி, அவங்க அவ்வளவு ஒரு எளிமையா இருப்பாங்க, எங்குதுனால அவங்க இது பண்ணுவாங்க, போராட்டம் பண்ணி இது பண்ணுவாங்க, நீ அவங்களுக்கும் இப்படியா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.